பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. இன்றைய நாள் August 8, 2023 செவ்வாய்க்கிழமை சோபகர்த்தருடம் ஆடி மாதம் 23 திருநாள். பரணி நட்சத்திரம் மேஷராசி, அஷ்டமி திதி தேய்பிரை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி வர மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நிம்மதி தரும். ஸோ இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களுக்கான ஒரு ஸ்தானம் பார்த்திங்கன்னா, இந்த நாள் ரொம்ப பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஷ்டமி திதி சேரும் பொழுது துர் ஆத்மாக்கள் திருஷ்டி சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா, யாருக்குன்னா இந்த பலன்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கான பலன்கள். திருஷ்டி சுற்றி போடுவதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக திருஷ்டி படுறதுனால தான் உடம்பு பாதிப்பே வருது. நர திருஷ்டி, கண் திருஷ்டிங்கிற பல திருஷ்டிகள் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. இந்த பரணி நட்சத்திரம் ஓடும்பொழுது பெண்களுக்கான திருஷ்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமையான ஸ்தானம் தான். அது அஷ்டமியாக இருக்கிறதுனால இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், குட்டியாக ஒரு அடுப்பு கறி வாங்கிக்கணும், சின்னதாக ஒரு அடுப்பு கறி, ஒரு மிளகாய், ரெண்டாவது துளசி வேர், இதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த எந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றி போடலாம். திருஷ்டி சுற்றி போடக்கூடிய இடம் வந்து ஒன்று 5 சந்துகள் சேரக்கூடிய இடமா இருக்கணும், இல்லை 3 சந்துகள் சேரக்கூடிய இடமா இருக்கணும். அப்படி இல்லையா, நல்ல எரியக்கூடிய நெருப்பில் ஜுவாலா ரூபம்னு சொல்லுவோம், அதில் போடும் பொழுது சகல திருஷ்டியும் பரிகாரமாகும். இது பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்ல மாற்றங்கள். ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கு, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாமே சூப்பராக சிட்டோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான நாள்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரம்னா மனசுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும், தின்பண்டங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஒரு பெரிய தன்னிகரற்ற ஒரு மனிதராக நீங்கள் வாரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்மணிகள் மூலியமாக வீட்டில் நிறைய சந்தோஷத்தையும் நல்ல ஆதாயத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யாண்டிரம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுப செலவுகள் பண்ணுவீங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு வருவீங்க, தின்பண்டங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்காக செலவு பண்ணுவீங்க, ஆடம்பரமான வஸ்துக்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணலாம், விரதம் இருக்கலாம். ஏன் விரதமாக இருக்கணும், சுக்கரனுடைய நட்சத்திரம் ஓடும்பொழுது வீட்டில் பெண்மணிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டின்ட்டு விரதம் இருக்கலாம். எப்படிப்பட்ட விரதம், சர்க்கரையை சாப்பிடக்கூடாது. பால் சர்க்கரை சாப்பிடாமல் இருந்தாவே போதும், இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். போடும் நல்ல ஒரு விவேகமாக நீங்கள் வந்து பல முக்கியமான தருணங்களில் பார்ப்பீங்க. முக்கியமான இடமாற்றம், சில அலைச்சல்கள் இருக்கும், இரவு நேரத்துலையும் கொஞ்சம் கண்முழிச்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, பட் யூ வில் பி ஹாப்பி ஆஸ் அ ஹோல். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன நம்பிக்கை அதிகரிக்கும், தொழிலில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நண்பர்களால் ஏகப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கும், மனசு அவ்வளோ அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே டெம்போவில் பல விஷயத்தை டப்பு டப்புன்னு முடிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக மாறுவீங்க. வேலைகளில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப முக்கியமான முதன்மை பொறுப்பு கிடைக்கும். வேலைகளில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல சௌக்கியமான உடம்பு செட் ஆகும், உடல் பாதிப்புகள் நிவர்த்தியாகும், தொழிலில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நம்பர் 1 ராசி லக்னம் சக்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கமர்ஷியல் கெயின் பார்த்திங்கன்னா நீங்கள். கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்கு தான் நம்பர் 1 சக்ஸஸ். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன நம்பிக்கை அதிகரிக்கும், மத நம்பிக்கை அதிகரிக்கும், தெய்வத்துடைய நம்பிக்கை அதிகரிக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. தெய்வ திருமகன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது எது பண்ணாலும் சரி தெய்வம் நம்ம கூட இருக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கை உருவாகும். நிறைய பேருக்கு அந்யோன்ய பாவம் உண்டாகும். பல பேரை பார்த்த உடனே உடனே பேசணும்னு தோணும், 10 பேர்கிட்ட நம்ம பாசத்தை காட்டணும்னு தோணும், உதவிகள் புரியணும்னு தோணும், நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அன்னதானம் பண்ணக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சில பேருக்கு நல்ல பிரயாணங்கள் இருக்கும், மனசுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் இருக்கும், நல்லா தூங்கினா போகிறோம் அப்படிங்கக்கூடிய நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொதுவாக அஷ்டமத்தில் இந்த மாதிரி சஞ்சாரங்கள் இருக்கும்பொழுது பணம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பர்ஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு வேற இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. வேலெட் முக்கியமான இடத்துல விட்டுறது, டாக்குமெண்ட் முக்கியமாக விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கணும். ஆடம்பரமாக அதாவது விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் சர்க்கரையும் ஐஸ்கிரீமும் தவிர்ப்பது நல்லது. நிறைய கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்க கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டரும் கிரே நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இந்த மாதிரி பரணி நட்சத்திரம் ஓடும்பொழுது லைஃப்பில் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய நபரை கூட இன்றைய நாள் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனசுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்தானங்களில் பல பேருக்கு வந்து புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். பல பேர் உங்களை மதிப்பாங்க, ரொம்ப கௌரவமாக இருப்பீங்க, நினைத்த காரியங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு பொட்டிக் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டரும் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் கொஞ்சம் கெத்தாக மாறுவீங்க. யார் பேரை சொல்லியும் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் தொழில் உங்கள் வேலைகளை நீங்கள் எடுத்து பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க. அதுன்னு மற்றவங்க சொல் பேச்சுன்னு நம்ம கேட்குறது, நம்ம தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். ஆண்கள் கொஞ்சம் பெண்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரெண்டு நாள் ஏட்டிக்கு போட்டியாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள், பெரிய பொறுப்பு. கமர்ஷியல் ஃபினான்ஷியல் கெயினில் எந்த ராசி லக்னங்கள் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் கமர்ஷியலாக இன்றைய நாள் நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யானரும் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான சந்தோஷம், அபாரமான காதல் உணர்வுகள், காம்பத்திய உறவு மேம்படுறது, மன பொருத்தம் நல்லா இருக்கிறது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. நிறைய பேர் படத்துக்கு போவீங்க, நல்ல பாட்டு கேட்பீங்க, நல்ல மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கலை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள், பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் தாமதமாயின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். சுபகாரியங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தை பெரிய மனுஷியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப யோகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தி. ரொம்ப முக்கியமான ஆடம்பரமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய கடனை திருப்பி அடைக்கக்கூடிய நாள். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். வீடு மனை வாகனங்கள் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் இலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்களை விற்பனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் போடுவீங்க. வீட்டில் இப்படி தான் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நாள். வங்கிகளில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பழக்கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உணவகம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு அபாரமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். பச்சை பசேன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. மனசுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப சந்தோஷமான இனிமையான தருணங்களை நிறைய பார்ப்பீங்க. மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்குறது. ஆடம்பரமான வஸ்துக்களை நம்ம உபயோகிக்கிறது. எப்பவுமே நம்ம குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது. பெண்களால் நிறைய ஆதாயங்கள் உண்டு. பல பேர் நம்மளுக்கு நம்பிக்கையாக மாறக்கூடிய தருணம் ஏற்படும். பத்து பேர் நமக்கு உதவணும்னு தோணும். நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் சப்போர்ட் கேட்டாலும் உடனே நீங்களும் பண்ணுவீங்க, அவங்களும் பண்ணுவாங்க. ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, சுவையான உணவு, அருமையான கையிருப்பு, பணம். யாரெல்லாம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தேன் தடவிய வார்த்தைகளாக உபயோகிப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ஆர்டர் இருக்கும்.
நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நல்ல காசு பணம் வரும், எதுவுமே முடியாதுங்கிற மாதிரி சோனே இருக்காது, எல்லாமே முடியும். அருமையாக உங்களுடைய எண்ணங்களை எடுத்துரைக்கக்கூடிய நாள். பொதுவாகவே மன பொருத்தம் நல்லாயிருக்கும், மனசில் நிறைய கற்பனை உணர்வுகள் அதிகரிக்கும். மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 1 கிராம் கோல்டு ஃபேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கெல்லாம் மனசார தெய்வ அனுகிரகத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம்னு பார்த்தோன்னா மேஷம், இரண்டாவது ராசி லக்னம் தனுசு, மூன்றாவது ராசி லக்னம் சிம்மம். சரி, கமர்ஷியலாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது, அனுகிரகத்தை கொடுக்க போகிறது யார் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக நல்ல கெயின் ஆகக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மீனம், இரண்டாவது ராசி லக்னம் கடகம், மூன்றாவது ராசி லக்னம் விருச்சிகம். எல்லாத்துலேயுமே திருப்தி, எல்லாத்துலேயுமே சந்தோஷத்தை யாரெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க, அதாவது காசு பணமும் இருக்கும், ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி ஆர் லக்னம், மிதுன ராசி ஆர் லக்னம், அப்புறம் துலாம் ராசி ஆர் லக்னங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமும் திருப்தியும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சரி, ஓரளவுக்கு ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி ரிஷப ராசி இந்த இரண்டு ராசி லக்னங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த், ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.